பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்களாகிய உங்கள் அனைவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நான் வழக்கமா சொல்றபடி ஒரு முக்கியமான டைட்டில், நம்ம பேசுறது எல்லாமே முக்கியமானதுதான், சரியா? அந்த வகையில இன்னைக்கு நம்ம சிந்திக்கிறது வந்து நம்மள நம்ம வந்து ஒரு ஸ்கேல், ஒரு அளவுகோல் இடுதல். ஏன்னா பலருக்கும் நிறைய இதுல சில கேள்வி கேட்கறாங்க. ஸோ அதனால இதை கொஞ்சம் நம்ம பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த டைட்டில் போட்டுக்கிறேன். ஞானம் அடைந்த பிறகு நமக்குள் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும், நிகழும், இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான கேள்விதானே. நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஞானம் அடைஞ்சிட்டேன்னு அதான் நம்ம சொல்றோம். அதனால எனக்குள்ள என்ன மாதிரி சேஞ்சஸ் ஏற்படும், ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், சரியா? நாம இந்த உரைக்குள்ள போவோமா? ரைட், தேங்க்யூ. சரி, நாம வந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்டோம், ஞானம் அடைந்த பிறகு எனக்குள் என்ன மாற்றம் ஏற்படும். இதை வந்து நாம வந்து மூன்று பகுதியா பிரிச்சுக்க போறோம். அது என்ன அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது ஈஸியா புரியும். ஸோ கேள்வி என்ன ஒண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் அடையறதுக்கு முன்ன நாம எப்படி இருந்தோம், ஃபர்ஸ்ட் கேள்வி. அதாவது இந்த புரிதலுக்கு முன்ன நான் எவ்வாறு இருந்தேன், இந்த புரிதல் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்ன நான் என்ன மாதிரி மனநிலையில் இருந்தேன் அப்படிங்கிறது கரெக்ட். புரிதல் அப்படிங்கிறத என்னன்னு நான் விளங்கி கொண்டேன், புரிந்து கொண்டேன், அது ரெண்டு. புரிந்த பிறகு நடக்கிற நிகழ்வுகளை நான் எவ்வாறு பார்க்கின்றேன், இது மூணு. இந்த மூணு பார்ட்டையும் நாம் தெளிவாக விளங்கி கொள்வதுதான் ஞானம் அடைந்த பிறகு நமக்குள் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்வதற்கான அளவீடு, ஒரு ஸ்கேல். நம்மள நம்மளே ஒரு ஸ்கேல் பண்ணி பார்க்கிறோம். இது தொடக்கத்துல இருக்கிறவங்க ஸ்கேல் பண்ணி பார்க்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண்டு நம்ம டிராவல் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறவங்க எடுங்க. இப்பதான் நான் ஞான முகாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்றவங்க இந்த முயற்சி எடுத்து பார்க்க வேண்டாம். இது வந்து ஏற்கனவே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றத நீங்க வந்து அதாவது என்னன்னா, அந்த புரிதலோட முக்கியத்துவம் என்னங்கிறத நாம வந்து எடுத்திருக்கிறது வந்து ரொம்ப சரியான ஒரு விஷயத்த நாம கிட்ட வந்து சேர்ந்திருக்குது அப்படிங்கிறத நீங்க வந்து அதனுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய வேல்யூட்டி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது நிச்சயமா உதவி செய்யும். நாம் இன்னும் இதை தவிர வேற எதையும் சிந்திக்காமல் இதை மட்டும் எப்படி ஃபோக்கஸா கவனிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது உதவி செய்யும். ஓகேவா? அந்த அடிப்படையில இப்ப ஞானம் அடைவதற்கு முன் நாம எப்படி இருந்தோம் பாப்போமா? சரி, யார பாக்குறது, யார பாக்குறது? யாரோ ஒருத்தர் ஸ்கேல் பண்ணும்ல, யார ஸ்கேல் பண்ணலாம்? நான் பொதுவா எப்பவுமே ஸ்கேல்ன்றது எண்ணி ஆய்வு எடுத்துக்கிறது தான், அப்படிதான் நான் வச்சுக்கிறேன். அதனால முதலில் நான் எப்படி இருந்தேன், எண்ணத்தை விளங்கிக்கிட்டேன், புரிஞ்சதுக்கு பிறகு இப்படி இப்ப எண்ணத்தை பாக்குறேன் அப்படிங்கிறது தான் இன்னைக்காக நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம், சரியா? இப்போ சரவண் புரிதலுக்கு முன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ஞானம் அடைவதற்கு முன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, கொஞ்சம் நான் ஏன்னா இப்போ நான் டிராவல் பண்ணி ரொம்ப தூரம் வந்துட்டதுனால
பழச கொஞ்சம் வந்து எனக்கு வந்து நான் எப்படி இருந்தேங்கிறதே உண்மையிலே சொல்றேன், எனக்கு நினைவே இல்லாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிடுச்சு, மாறி போயிடுச்சு. ஸோ நான் பழச உட்காந்து யோசிச்சு தான் இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன் இருந்தேன் அப்படிங்கிறதே நான் வந்து ரீகால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்படின்னாவே நம்ம முடிவு பண்ணிக்கலாம் எவ்வளோ நம்ம மனநிலைகளில் மாற்றம் அடைந்திருக்கிறாங்கிறதுக்கு. இதுவே ஏன்னா நம்ம எப்படி நம்ம இருந்தோங்கிறதே நமக்கு நினைவு கொள்ள முடியாம இருக்குதுன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் தானே, அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் நமக்குள்ள ஏற்பட்டிருக்குது. அது வந்து இந்த புரிதல்னால அப்படிங்கிறத என்னால 100% உறுதியிட்டு கூற முடியும். சரியா? ஓகே. இப்போ சின்ன பையனா இருக்கிறதால எனக்கு எந்த பிரச்சனையுமே தெரில. ஏன்னா அப்ப நமக்கு பெருசா ஒன்றும் என்ன சொல்றது பெரிய ஒரு நாலேஜோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா நார்மலான ஒரு பையன் என்ன அவ்வளோதான் இருப்போம், அப்படிதான் இருப்போமோ தவிர ஒன்றும் பெரிய விதமா எந்த ஒரு இது நமக்கு எனக்கு ஒன்றும் பெருசா தோணலை. ஆனா ஒரு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசாகும், ஒரு 14-15 வயசு நமக்கு வருது. அப்ப என்ன அப்படின்னு தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு அதுக்கு முன்னெல்லாம் எனக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் உணர்வுகள்லாம் எனக்கு பெருசா வந்த மாதிரி தெரியல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பா வந்து TVS 50 ஒன்று வச்சிருப்பாங்க, சேலம் போயிட்டு திரும்பி வருவாங்க. யூஸ்வலா வந்து 8 மணிக்கு 8:30 ஒரு வந்துருவாரு. அன்னைக்கு ஒரு 8:30 தாண்டி வரலன்னு வச்சுக்கோங்க, நம்ம மனசுல என்ன தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வழியில் எதுவும் பிரச்சனை ஆயிருக்குமோ, ஏதாவது விபத்து ஏற்பட்டிருக்குமோ, ஆக்சிடென்ட்டுக்கு எது ஏதாவது ஏற்பட்டிருக்குமோ, இல்லை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் ஒரு நெகட்டிவாக எதிர்மறையாக எண்ணங்கள் தோன்றும். இது ஏன் இப்படி தோணுது, எவ்வளோ நாள் எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையெல்லாம் இருந்ததுமே கிடையாது, ஏன் இப்படி தோணுது அப்படிங்கிறது நம்ம அன்னைக்கு வந்து அதை வந்து என்ன சொல்றதுன்னா, யாராவது கிட்ட போய் ஒருத்தர்கிட்ட எனக்கு இப்படி தோணுதுன்னு கூட எனக்கு வந்து சொல்ல தோணல. அது அப்படி சொல்றது கூட ஏதோ நாம வந்து நம்ம சரியில்லாம இருக்கிறோங்கிற மாதிரி தான் நம்ம மைண்ட்ல திங்க் பண்ணணும் தவிர, எனக்கு இப்படி எல்லாம் ஏன் தோணுது, எதனால எனக்கு இப்படி தோணுது அப்படின்னு எனக்கு வந்து ஒருத்தர் கிட்ட போய் ஒரு ஷேர் பண்ணி அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்க்கணுங்கிற அளவுக்கு எனக்கு அன்னைக்கு அறிவு இல்லையா தெரியலையா என்னன்ட்டு எனக்கு புரியல. இப்படித்தான் அப்படி இருந்தேன். இப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் தப்பு தப்பா ஏதாவது ஆயிருமோ, விபத்து நேர்ந்துருமோ, அதாவது ஏதாவது ஒரு என்ன சொல்றது நம்முடைய மகிழ்ச்சிக்கு ஏதாவது பங்கம் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் மனசுல எண்ணங்களா தோன்ற ஆரம்பிச்சது. இந்த எண்ணங்கள்லாம் எவ்வளவு கடினமான அந்த வயசுல நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 15-16 வயசுல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கும்போது என்னடா இது நமக்கு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வந்து கூட நம்ம நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் ஜாலியா சாப்பிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான், நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி என்னென்னமோ கர்மம் தோணுது, என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மள வந்து ஒரு என்ன சொல்லி செஞ்சுக்கணும், மத்தவெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறான், நம்ம மட்டும் சரியில்லாம இருக்கிறோம், நமக்குள்ள மட்டும் ஏதோ சரியில்லாம இருக்குது அப்படிங்கிற சிந்தனைத்தான் மேலோங்கி இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நாம வந்து ஒரு பையன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் நமக்கு வந்து பால் சுரப்புகள் எல்லாம் வேலை செய்யற வயசு. இப்போ 14-15 வயசுல தானே ஒரு பையன் ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி, ஒரு பொண்ணு அடையிறாங்க, பையன் அடையும் போது அப்ப வந்து உடலோட ஆர்கன்ஸோட இயற்கையானதே என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர்பாலினத்துக்கு மேல ஒரு அட்ராக்ஷனும் ஸ்டிமுலேஷனும் ஏற்படுறது நேச்சர். ஆனா நமக்கு அப்படி தோணாது. அதாவது எதிர்பாலினம் அப்படின்னா அதுல வந்து அது வந்து ஏஜ் பாரோ லிமிட்டோ அதெல்லாம் வைக்காது, மொத்தமா ஏதோ ஒரு ஆணா இருக்கிறவன் ஒரு பெண் தன்மையை மேல ஒரு ஈர்ப்பு வர்றதோ, பெண் தன்மையை பெண் இருக்கிறவங்க ஒரு ஆண் தன்மை மேல ஈர்ப்பு வர்றதுங்கிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். நமக்கு வந்து அதுல வந்து ஏன் இப்படி தப்பு தப்பா என்ன வருது, இவங்க மேல ஏன் எனக்கு இப்படி தப்பான எண்ணங்கள் தோணுது, அப்ப வந்து இதுக்கெல்லாம் திரும்பவும் நாம ஒரு சஜஸ்ட் என்ன வரோம் முடிவுக்கு வரோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாம் சரியில்லை, நம்மளதான் நம்ம குத்தம் சொல்ல ஆரம்பிச்சோம், நம்ம சரியில்லை.
அதே மாதிரி யாராவது சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலையில ஆன்மீகத்திலயும் எதுலயும் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் இங்கேயும் இருக்கிறாங்க. நாமெல்லாம் ஒரு சரியில்லாத நிலையில் ரொம்ப என்ன சொல்றது அவர்களை ஒரு மலையாகவும் என்ன வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இருக்கிறதுலயே எதுக்கும் உபயோகப்படாத ஒரு பொருளாக கம்பேரிட்டிவ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு மனநிலை. அதாவது நாமெல்லாம் வேஸ்ட், வேலைக்கே ஆக மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவில் இருக்கிறது. அப்புறம் வந்து நம்ம அமைப்பு இப்படிதான், நம்மெல்லாம் ஒரு காலமும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நம்ம இப்படியே இருந்து இப்படியே போக வேண்டியதான், வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்மளை நாமளே தாழ்த்தி கொள்ற ஒரு மனநிலை இப்படியே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பாத்தீங்கன்னா ஜாதகமோ அதெல்லாம் அப்ப கூட ஏதோ வீட்டுல பார்த்தாங்க, நமக்கு எனக்கு தெரியல. அப்ப கேட்டா நேரம் நல்ல நேரம் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகுனாங்க. நம்ம பிறந்ததுல இருந்தே எப்பதான் நமக்கு நல்ல நேரம் வரும், நல்ல நேரமே நம்ம வாழ்க்கையில வராதா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் நமக்கு யோசனை இருந்துச்சு. அதுல பத்தாததுக்கு நான் வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தேன். இது சும்மா இதெல்லாம் வந்து இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் என்னுடைய டேட்டாஸ் பதிவு பண்றதுக்கு இல்லை. வெள்ளிக்கிழமை வந்து பெண் பிள்ளைகள் பிறந்தா சிறப்பு, பையன் பிறந்தா அவ்வளவு சிறப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் ஏதோ ஒரு பழமொழி இருக்குமா என்னன்னு தெரியல. சொன்ன உடனே சரி நாம அப்ப வந்து இப்போ இதுவே தப்பா அப்படி அப்படிலாம் யோசிக்கிறது, என்னென்ன என்னென்னலாம் ஆவாதத்துக்கு யோசிக்கமோ அத்தனை யோசிப்பையும் யோசிச்சு ஆகிறது. ஒரு கீர் வண்டி ஓட்டுறதுக்கு கூட ஒரு கான்ஃபிடன்ட் இல்லாம சரி, அது என்னன்னா நாமளா வண்டி வாங்கினா ஓட்ட கத்துக்கலாம், அது வரலும் ஒரு வயசு வரலுமே நான் வந்து கீர் வண்டி இருந்து கூட நான் ஓட்டலை. வீட்டில் என்னுடைய பிரதர் வந்து வண்டி கீர் வண்டி வச்சிருக்கிறப்பல அந்த வண்டி எடுத்து நம்ம ஓட்டி பார்க்கணும், நம்ம கத்துக்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து கூட என்னால் அதை வந்து செயலாக்கம் பண்ண முடியாம ஒரு மனநிலையில தான் நான் இருந்தேன். அது ஏன் அப்படி இருந்துச்சு என்ன காரணங்கிறது புரியல. மொத்தமா ஆகக்கூடிய ஏதோ ஒரு வகையில நம்மளை வந்து அந்த எண்ணங்களும் நெகட்டிவான எண்ணங்களும் உணர்வுகளும் நம்மளை வந்து அந்த உணர்வு தான் நானுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். இப்பதானே நாம வேற அது வேற எல்லாம் பிரிக்க தெரிஞ்சது இப்பதானே, அப்ப அப்படிலாம் தெரியாது இல்லை, எல்லாமே ஒண்ணுதானே. எனக்குள்ள இருந்து வர்றது எல்லாமே நான் சிந்திக்கிறதாகவும் நான் பண்றதாக தான் நினைப்பேன், அப்படிதானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அந்த வயசுல என்ன நமக்கு தெரியும், அப்படித்தான் இருந்துச்சு. ஒரு கார் டிரைவிங் இதெல்லாம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் ஒரு கார் டிரைவிங்கில் கூட நம்மளால வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நிறைவான மனநிலையில நம்மளால வந்து ஒரு ஒரு ஸ்டேரிங் பிடிச்சா கூட அப்படி உதறிக்கிட்டு ஒரு அன்கம்ஃபோர்டபுளாகவே தான் இருக்குமோ தவிர ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஃபீலிங்கே வரவே வராது. அப்புறம் இப்படிலாம் இருக்கிறது பிடிக்கவும் இல்லை. யாருக்கு பிடிக்கும், யாருக்கும் பிடிக்காது தானே. சரி இப்ப என்ன பண்ணலாம், அதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும் இல்ல. சரி அப்ப என்ன பண்ணேன், என்னத்துக்குன்னே தெரியாம ராமகிருஷ்ணா மிஷன்ஸ் எல்லாம் போய் உட்காந்து ஏதோ ஒண்ணு என்னன்னா அங்கதான் ஏதோ நமக்கு ஒரு சொல்யூஷன், எங்கேயோ ஒரு இடத்துல மொத்தமா ஆன்மீகத்துக்கு போனா ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். போய் வார வாரம் உட்கார ஆரம்பிச்சேன். ஒரு ரெண்டு மூணு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மீட்டிங் போனேன். எங்க அப்பா பார்த்தாரு என் நடவடிக்கையை, நீ எல்லாம் இங்கெல்லாம் எங்கேயும் போயிடாத, எங்கே அதே இதையும் பண்ணி இங்கே கிளம்பிகளையும் போயிட்டானா ஏதாவது வம்பா போயிட போகுதுன்னு சொல்லிட்டு நீ இனிமே அங்கெல்லாம் போகக்கூடாது, ஒழுங்காக வீட்டில் உட்காந்துரு, இல்லைனா படத்துக்கு போ சினிமாவுக்கு போ, எந்த வேலையும் சரி இந்த வேலை இந்த மாதிரி வேலைகள்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு எங்கள் அப்பா சரி தடுத்துட்டாங்க, அவரு ஆஃப் பண்ணிட்டார். பிறகு வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஆன்மீக அமைப்பு வந்து இருந்துச்சு. அப்புறம் அங்கே போகிறது வந்து எல்லாரும் அப்போ அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாருமே போய் வருவாங்க. ஸோ அதனால வந்து அவர் வந்து இது வந்து அந்த மாதிரி வேற மாதிரி என்ன இந்த ஊட்ட விட்டுட்டு போறதா சாமியாரா போறதா அந்த மாதிரி வேலைகள்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்ற முடிவுனால அதுக்கு எனக்கு வந்து எந்த அப்போசிஸ்டும் பண்ணல. அப்புறம் அதில் போயிட்டு நாம் வந்து தியானங்கள்லாம் பண்றோம். எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன எஃபோர்ட் எடுத்தாலும் உள்ள வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அன்கம்ஃபோர்டான மனநிலை தான் இருக்கு. அதை வந்து ஒரு கம்ஃபோர்ட்டா நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்தணும், எப்போ ஒரு மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். அதுக்கு என்ன பண்றோம், தியானம் பண்ணணும். முதல்ல என்ன சொன்னாங்க, பயிற்சியெல்லாம் உடற்பயிற்சியெல்லாம் கொடுத்தா உடல்லாம் நல்லா ஆயிடுச்சு, நல்லா எஃபெக்டிவா இருக்கு. அடுத்தது அதே மாதிரி மனசுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க.
உடற்பயிற்சியில கொடுத்த மாதிரி எஃபெக்ட் இங்க மனப்பயிற்சியில நமக்கு கிடைக்கல, தியானத்துல கிடைக்கல. ஆனா தியானம் பண்ணும்போது ஒரு மாதிரி என்ன சொல்றது, அந்த ஃபீலிங்லாம் அந்த நேரத்துல வந்து நல்ல ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிலாக்ஸ்டான ஃபீலிங். அதாவது அந்த மெய்ப்பொருள் இயக்கத்தோட கலக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்றது எல்லாம் பார்த்தா அப்படியே பார்த்தா ஒரே நம்ம எங்கேயோ போய் எல்லாம் ஒன்னா, இப்ப நம்ம பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் படம் போட்டுக்கிறோம் பாருங்க, இந்த மாதிரி எங்கேயோ போய் நம்ம எல்லாம் அப்படியே ஒரு மெர்ஜி ஆயிட்ட மாதிரி அப்படியே எங்கேயோ போயிட்ட மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் எல்லாம் இருக்கும். அது என்னன்னா அந்த குறிப்பிட்ட நேரம், அப்புறம் வெளியே அதுல இருந்து வெளியே வந்தோம்னா மறுபடியும் டே டு டே நார்மல்ல, அதெல்லாம் எதுவுமே அங்க கிட்ட நிக்கல. நமக்கு இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களோ தேவையற்றதோ அதெல்லாம் எதுவுமே இந்த மெடிடேஷன்னால அது எதுவுமே நிக்கல. நான் வந்து மெடிடேஷனை குறை சொல்லல, மெடிடேஷன் என்பது நம்முடைய முயற்சியினால நாம் ஏதோ ஒண்ணு பண்றதுதான், அது இயற்கையானது கிடையாது இல்ல. ஏதோ ஒண்ணு நாம எஃபர்ட் பண்ணி மனசோட இயக்கத்தை நம்மளாம் ஆட்டோவா முயற்சி பண்ணி ஒரு டியூன் பண்றது, நம்முடைய எஃபோர்ட்டை கொடுத்து அங்க ஏதோ ஒரு ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது, அப்படித்தான் பண்ணேன். அது பண்ணும்போதெல்லாம் நல்லா இருக்கும், ஏன்னா ஃபோக்கஸ் நம்ம எப்பயும் இருக்கிறது இப்பதானே தெரிஞ்சுக்கிட்டோம் நேச்சரு அது இதெல்லாம். மற்றபடி அவங்கள பொறுத்த மட்டும் என்ன சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு நீ இதுல ஒன்றி ஒன்றி போறியோ அதுவாகவே நீ மாறுவாயின்னு சொல்லுவாங்க. இப்படித்தானே எல்லாமே சொல்லி இருக்கிறாங்க, நம்ம முயற்சி அப்படித்தானே இருக்கும், அது மாதிரிதான் ட்ரை பண்ணேன். அப்புறம் என்ன சொன்னாங்க, மனசுல ஆள் மனசுன்னு உங்களுக்கு அங்க போய் நீ வந்து ஆட்டோ சஜஷன் சொன்னாக்க, நீ வந்து உன் மனசு வந்து எப்படி ஆழ்மனம் வந்து சொல்லிட்டா அது வந்து எல்லா உடம்புல பிரெயினுக்கு எல்லாமே கட்டளைகளை இட்டுரும், அதுக்கப்புறம் வந்து நீ நினைக்கிற காரியங்கள்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், உன்னை டிஸ்டர்ப் பண்ற விஷயங்கள் வந்து உன்னை அறியாமல் உன்னை விட்டு விலகும் அப்படின்னு. நாமளும் என்ன பண்ணுவோம், அதுக்கு வந்து அந்த மெடிடேஷன் பண்ணி முடிச்சோம்னா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மைண்ட் வந்து ஒரு அப்படி காம் டவுனா இருக்கும். அந்த நிலையில வந்து சொல்லும் போது நம்ம வந்து மைண்ட் ஆல் மனசுல அது பதியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நேரத்துல வந்து ஆட்டோ சஜஷன் பண்றது, மனசுல பதிய வைக்கிறது, நான் நல்லபடியா இருப்பேன், என் மனசுல தீய எண்ணங்களே வரக்கூடாது, எதிர்மறையான எண்ணங்களே வரக்கூடாது, நல்ல சிந்தனையா வரணும், நல்லதா சிந்திக்கணும், நல்லது மட்டும்தான் நான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பாட்டில் இருக்குதுன்னா ஒரு பாட்டில் எதுவும் இல்லை அப்படின்னாக்கா அது வந்து வேக்கம், உள்ள வந்து காற்று தான் இருக்கும். ஏன்னா சொல்லுவாங்க தண்ணி இதில் ஊத்தணும் அப்படின்னா அதில் உள்ள இருக்கிற காற்றுலாம் வெளியே போயிடும் அப்படிம்பாங்க. அது போல இந்த நம்ம வந்து தியான பயிற்சியில ஆள் மனதுல ஆட்டோ சஜஷன் சங்கல்பம் மேற்கொள்கிற போது அது எப்படி அப்படின்னா, நம்ம மனம்ங்கிறது வந்து இந்த கண்ணாடி பாட்டில் மாதிரி வச்சுக்கோங்க, இதுல வந்து இந்த ஆட்டோ சஜஷனை ஃபில் பண்ண பண்ண உள்ள இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள் நம்மளை விட்டு வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டா நம்ம என்ன நினைப்போம், ஓ நம்ம பாட்டில ஃபுல்லா ஆட்டோ நெகட்டிவ்க்கு பஞ்சம் இல்லாம இருக்கு போல, நாம் வந்து எந்த அளவுக்கு ஆட்டோ சஜஷன் சொல்லி அது எல்லாத்தையும் வெளியே தள்ளுறதுக்கு நம்ம எவ்வளவு எஃபோர்ட் எடுக்கணும், வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் நீ முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி ஆட்டோ சஜஷன் அது இதெல்லாம் வந்து நமக்கு வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் காலை நேரம் இருக்கும் போதெல்லாம் கூட சும்மா கண்ணு முன்னாடி ஒரு சொல்லி பார்த்துக்கிறது அப்படின்லாம் எஃபோர்ட் என்னென்னமோ எஃபோர்ட் முயற்சி எல்லாம் பண்ணியாச்சு. அதாவது என்னன்னா என் மனம் வெளிப்படுத்துகிற தீய எண்ணங்களுக்கு நான் வந்து நல்ல எண்ணத்தை நானாக என்னுடைய முயற்சியினால உள்ள விதைக்கிறேன், உள்ள தள்ளும் போது உள்ள அதாவது நானாக விதைக்கிற நல்ல எண்ணத்தை அதிகப்படுத்தப்படுத்த எனக்குள்ள போட போட இருக்கிற தீயெண்ணத்தை அகற்றுறதுக்கு நான் முயற்சி செய்யணும். நண்பர்களே இதை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்ல வர இந்த மாதிரி ஒரு முயற்சி. அப்புறம் பாத்தீங்கன்னா இது நடந்துட்டு இருக்கும்போது, ஏன்னா இதுல வந்து ஒண்ணு இல்லை, இதுல இருந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா முயற்சியுமே மேற்கொள்ள ஆரம்பிச்சேன். அப்புறம் நிகழ்காலத்தில் வாழுது அப்படின்னாங்க, நிகழ்காலத்தில் வாழ்னா இப்ப என்ன இருக்குதோ நீ அதுலயே வந்து மெர்ஜா இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிடும் போது சாப்பிடுதல், குளிக்கும் போது குளித்தல், தூங்கும் போது தூங்குதல். இது ஜென்கதை கேட்கறதுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு,
நாமளும் என்ன பண்ணுவோம், சோ சாப்பாடுல கவனமா வச்சு சாப்பிடணும். கவனமா வச்சு சாப்பிடணும்னா அது ஒரு கவலம் தான் ஞாபகம் இருக்கும், டப்பாலும் அது பிச்சுக்கிட்டு ஓடி போயிடும் மறுபடியும். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆயி சாப்பிட்டு வாட்டி தான் தெரியும், எங்கடா ஏதோ ஒன்றன்னு சொன்னா அது எங்கேயோ நம்மளை பிச்சுக்கிட்டு ஒன்றிக்கிட்டு எங்கேயோ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தண்ணி ஊத்திக்கும் போதெல்லாம் பார்த்தாக்கா அதுக்காக என்ன பண்ணுவேன், சுடு தண்ணி ஊத்துனா வந்து நம்ம அவ்வளவு அட்டாச்மெண்டா இருக்காதுன்னு, பச்சை தண்ணி ஊத்துனா வெறும் ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அப்படியாவது நாம் அந்த நிகழ்காலத்துல ஒன்றுன்னு சொல்லிவிட்டு பச்சை தண்ணியை மொண்டு ஊத்துவோம். என்ன ஊத்துனாலும் முத ஒரு சொம்பு ரெண்டாவது சொம்புல அந்த எஃபெக்ட் எல்லாம், அப்புறம் எல்லாம் அதெல்லாம் எதுவும் நிக்காம நம்ம மைண்டு நீ பாட்டுக்கு ஊத்துன்னு அவர் பாட்டு கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் எதை பண்ணியும் என்ன சொல்றேன்னா, நிகழ்காலத்தில் வாழ்றதல் ஒன்றுதல்ங்கிறதுக்கு வந்து நம்மளுடைய கடுமையான எஃபர்ட் போட்டு கூட ஒன்ற முடியல. இது ஒரு மாதிரி போச்சு. அப்புறம் நம்மளும் போடாத எஃபெக்ட் இல்லை, பண்ணாத முயற்சி இல்லை. அப்புறம் ஒரு கட்டத்தில் நாமெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்கிறோம், நம்ம கல்யாணம்லாம் ஆகுமான்னு கூட ஒரு டவுட்லாம் இருந்துச்சு. சீரியஸாக சொல்லணும்னா நமக்கெல்லாம் கல்யாணம்லாம் பண்ணிக்குவாங்களா, பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்மளை பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் ஸ்டேட்லாம் எனக்கு இருந்துச்சு. வீட்டுக்கார அம்மாட்ட கூட சொல்லிக்கிறேன், அப்படியா அப்படி இல்லாம நினைச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு அவங்க பின்னாடி கல்யாணம் அப்புறம் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, அப்புறம் தெம்பாக பேசலாம் இல்ல, பிறகு கூட கேட்டேன் என்னமா அப்படின்னு, அப்படி இல்லாம நினைச்சுக்கிட்டு இருந்த இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்திருக்கியா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அப்படிலாம் இருந்தேன். ஆனா எவ்வளவு பண்ணியும் கூட மேரேஜ் ஆயிடுச்சு, பசங்க பிறந்துட்டாங்க, எல்லாம் நடந்து கூட மைண்ட்ல வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் வரவே இல்லை. எனமோ சம்திங் மிஸ்ஸிங், சம்திங் மிஸ்ஸிங், சம்திங் மிஸ்ஸிங். இது என்னன்னு பார்க்கணும், என்ன பிரச்சனை? நாம எங்கேயோ தொலைவிக்கிட்டே இருக்கிறோமே. ஏன்னா அப்ப எங்க ஆன்மீகம் மனம் சம்பந்தப்பட்டது எதுனாலும் சரி, போறது ரெண்டு புஸ்தகத்தை வாங்குறது கொண்டு வந்து போடுறது அப்படியே வீட்டுக்காரங்க அப்படியே பார்ப்பாங்க. இப்பதான் எத்தனை நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு, அவங்கள தவறு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம வந்து நம்ம தான் துளவுறதுன்னா அப்படித்தானே, என்னென்ன இருக்குதோ கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு கட்டத்துல ரெண்டு மூணு அட்டைப்பெட்டி நிறைய புக்ஸ் சிடிஸ் எல்லாம் அவ்வளவு சேர்ந்து போச்சு. பட்னத்தார் பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறது காத்தால ரூம்ல, என்ன நம்ம ஆக்டிவான ஒரு அது எல்லாமே ஒண்ணு இல்லை எல்லாம் முடிஞ்சு போயிருங்கிற மாதிரியான பாடல்களை இப்படித்தான் அப்படிலாம் கேட்டு ஒன்றும் யூஸ் இல்லை. லைஃபே வாழ்றதே எப்போ சாவு வருமோ அப்படிங்கிறதுக்காக மாதிரி தான் வாழ்க்கைங்கிற மாதிரியான மனநிலையில தான் ஓட்டம் ஓடிட்டு இருந்தேன். இப்படிதான் ஓடிட்டே இருந்துச்சு எல்லாமே, ஒரு இப்படிதான். அதாவது இந்த ஆண்டை மனசை சரி பண்றதுக்கெல்லாம் எத்தனையோ விதமான முயற்சிகள் எஃபோர்ட் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது, என்னென்ன கேள்விப்பட்டனோ அத்தனை எஃபோர்ட்டுக்கான முயற்சியும் எடுத்தாச்சு. இங்க முயற்சி கூடுச்சு, அமைதி சுத்தமா போயிடுச்சு, நிறைவுன்றது அறவே இல்லைன்ற கண்டிஷன் ஆயிடுச்சு. இருக்கிறது மேல கடைசியா நமக்கு வந்து இதெல்லாம் நமக்கு எல்லாம் ஆவாதது ஒண்ணு போல அப்படின்ற நிலைக்கு தான் வந்தோமோ தவிர ஒண்ணு கூட வரல. இந்த கட்டத்துலதான் அப்புறம் நான் ஏதோ ஒரு வகையில சரியாக ஆகணும் இல்ல, ஐயா இங்கேயோ நம்மளை பார்த்துருக்குறாரு, சரி இவனுக்கு ரொம்ப தடுமாறானுங்க போல, உங்களுக்கு எங்கேயோ ஒரு ரிலீஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு டாக்டர் கைலாசம் அவர் வீட்டுக்கு வந்தார். இப்பயாவது ஐயா கொஞ்சம் தாடி கட்டிலாம் வச்சு பார்த்தா ஒரு ஞானி கெட்டப்பு இருக்கிறாரு. அப்போ ஒன்றும் இல்லை, நம்ம திருநெல்வேலிக்காரர் இருப்பார் பார்த்தீங்களா, ஒரு லாயருக்கு உண்டான லட்சணம் என்ன இருக்கும், கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை நல்ல சேவிங் கீவிலாம் பண்ணிக்கிட்டு கட்ட மீசை பார்த்தாக்கா ஞானிக்கான நான் வச்சிருந்த ஐடியா ஒன்னு கூட அவர்கிட்ட இல்ல. என்ன தேஜஸும் இல்ல, கருப்பா இருக்கிறாரு தேஜஸ் எங்க இருக்கும், ஒண்ணு இல்ல. எனக்கு அவர் மேல ஒரு துளிய அட்ராக்ஷன் கூட எனக்கு வரவே இல்லை. நம்ம வந்து மீதி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அவங்க கண்களில் காந்த ஒளி அப்படின்னு சொல்லும் போது அப்படியே எங்கேயோ அப்படியே என்னமோ அப்படின்ட்டு ஒரு கற்பனையில் இருந்தா, இவர ஞானின்னு சொல்லி பேசுறாங்க பிடிக்கிறாங்க ஒரு துளி கூட அட்ராக்ஷனே வரல.
அதுக்கு மேல அவர் பேசுற லாங்குவேஜ் ஞானின்னா நம்ம எப்படி பேசுவார்னு வைப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அப்படியே சாந்தமா அப்படியே ஒரு எந்த விதமான பெருசா இல்லாம அப்படியே நிதானமா அப்படியே அந்த என்னது இனிமையான குரல்ல கொஞ்சம் கூட ஒரு அப்படி இப்படி இல்லாம இன்னும் கொஞ்ச நேரம் இவங்ககிட்ட இவங்களுக்கெல்லாம் எதுவுமே நிகழாதா அப்படிங்கிற மாதிரியான பார்வைகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இவர்கிட்ட அது இல்லாம ஒண்ணு செய்ய முடியாது பாத்தீங்களா, அவ்வளவுதான். திருநெல்வேலி பாச போட்டு தாக்குனாரு டம் டம்னு, எனக்கு ஒண்ணு அப்படின்ட்டு விட்டுட்டேன். சரி, இருந்தாலும் அது தொடர்ந்து நம்மள விடாம ஏதோ ஒரு வகையில் நம்மளை பிடிக்குதுன்னு தான் சொல்லணும். அவரு அதாவது நம்ம தொலைவணும்னு சொல்றத விட அவரு நம்மளை எங்கேயோ வந்து பிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். மறுபடியும் ரெண்டாவது அடுத்த நாள் போகும்போது கிட்டத்தட்ட நான் வந்து கவனிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு ஆன்சர் தான், தானா வருது தானா போது, நம்ம ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, இவ்வளவுதான். என்ன கூட இந்தாண்ட கேள்வி இருக்கட்டும், கேள்வி இந்தாண்ட என்ன மாதிரி கூட இருக்கட்டும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பார்த்தீங்களா அப்படிம்பாரு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அது ஒன்றும் பண்ண முடியாது, அது நேச்சர்னு விட்டுருங்க அப்படின்பாரு. சாமி சிகரெட்டு குடிக்கிறேன்னு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் சும்மா நீங்க முதல்ல இதை புரிஞ்சுக்கிங்க, அதெல்லாம் அப்படி உங்களை விட்டு தனால போயிடும். சாமி ட்ரிங்க்ஸ் போறேனே அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதெல்லாம் உங்களை விட்டு தனால போயிடும் அப்படின்பாரு. எல்லாரும் அதனுடைய பாதிப்பு வந்து நீங்க கூட விட்டுருவீங்க அப்படின்பாரு. நான் என்னன்னா எத்தனை கேள்வி இந்தாலதான் சொல்லல, விடை வந்து தானா வருது தானா போகுது, நம்ம ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, இவ்வளவுதான் விடை. இந்த ஆண்ட கேள்வி வந்து பலாயிரம் விதமான கேள்விக்கு இந்த ஒரே விடைதான், விடையில எந்த மாற்றமும் இல்லை, ஒரே விடைதான். ஆனா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்ன சொல்றாருன்னா ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு, நாம ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை, அதுவா சரியாயிடும் அப்படின்றாரு. அப்பதான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஏதோ ஒண்ணு இவர் வந்து ஏன்னா வேற எதையும் மாத்தி பேசல, ஒண்ணு பேசல, ஒரு பாயிண்ட தவிர அவர் வேற எதுவுமே நீங்க பிராணாயாமம் செஞ்சு பாருங்க தியானம் பண்ணுங்க எது அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லல. அது நம்ம கண்ட்ரோல் இல்லை பாத்தீங்களா, புரிஞ்சுக்கிங்க, இவ்வளவுதான் சிம்பிளா அதோட முடிச்சிட்டாரு. அப்ப வந்து அப்புறம் அந்த புஸ்தகங்கள்லாம் கொஞ்சம் படிச்சோம். படிக்க படிக்க உண்மையிலே எனக்கு வந்து இன்னைக்கு மாதிரிலாம் நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரிலாம் அன்னைக்கு சொல்லித்தரத்துக்கெல்லாம் ஆள் கிடையாது. இந்த புக்கை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு என்னமோ சொல்றாங்க, இதுல என்னமோ ஒண்ணு இருக்குது, அவங்க சொல்றது வந்து சரிதான், அதுல மாற்று இல்லை. பட் அது என்னன்னு நமக்கு அப்பயும் புரியல. ஏன்னா இப்ப இன்னைக்கெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்றது, ஒன்னு ஒண்ணுக்கு நீட்டா டெஃபனிஷன் பிரிச்சு பிரிச்சு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம எவ்வளோ எளிமைப்படுத்தணும் சிம்பிளிஃபை பண்ணுமோ பண்ணிட்டோம், அன்னைக்கு அந்த மாதிரிலாம் இல்லை இல்லை. அப்ப நமக்கு என்னன்னா என்னமோ ஒன்று சொல்றாங்க ஆனா என்னன்னு பார்க்கணும் அப்படின்றது மட்டும் இருந்துச்சு. அப்புறம் முதல்ல ஆக ஆக சரி, நம்ம மனோ இயக்கம்னு ஒரு இயக்கம் வந்து நமக்கு கட்டுப்பட்டது இல்லை, மனசுங்கிறதே தோன்றி மறையக்கூடிய ஒரு இயக்கம்தான் அப்படின்னு சொன்னது ஒரு மாதிரி வித்தியாசமா புரிஞ்சிச்சு. அப்புறம் தாட் அண்ட் திங்கிங்னா என்ன அப்படின்ற விஷயம்லாம் அப்போதான் வந்து என்ன சொன்னா, ஓ நமக்கு வர்ற எண்ணம்ங்கிறது நம்முடைய முயற்சி இல்லாம வருது அப்படின்ற விஷயமே முத முதல்ல ஐயாட்ட கேட்டதுக்கு பிறகுதான் நமக்கு வந்து அப்படி ஒரு விஷயமே புரிஞ்சிச்சு. நண்பர்களே, இன்னைக்கு வரல நீங்க ஆன்மீகத்துல எடுத்துருங்க, எந்த நீங்க வேணா ஆன்மீக அமைப்பு போய் கூட பாருங்க, நான் இதுக்காக சொல்ல, எங்கேயாச்சும் மனசுடைய இயக்கத்துல உனக்கு வேலை இல்லைன்னு யாராவது சொல்றீங்களா, நீங்க போய் கூட பாருங்க, நான் ஏதோ இதா சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க எந்த ஆன்மீக இயக்கத்துக்கு வேணாலும் போய், நண்பர்களே நான் சொல்றது அதாவது எந்த வகையில இவருடைய கண்டுபிடிப்பு வேறுபடுது, எப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாருமே என்ன சொல்றோம்னா, எதையாவது ஒரு பொருளை வந்து கொடுத்து மனசை மாத்துறதுக்கான பயிற்சி முயற்சி தான் அத்தனை பேரும் கொடுக்குறாங்க. நீங்க யார வேணா எடுத்துங்க, புத்தர் டெக்னிக்னு சொல்லி தர்றவரு கூட ஆனாபானா தியானம்னு ஒன்னு சொல்றாங்க, நான் அந்த தவறு சொல்லலை. சோ ஃபைனல் நான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனதோட இயக்கத்துல
நாம் ஏதோ செஞ்சு சரி பண்றது இல்ல நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது. ஒரு நிமிடம், மனதோட இயக்கத்துல நாம ஏதாவது பண்ணி கண்ட்ரோல் பண்றதுக்காக எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறது. இப்படித்தான் எல்லா ஆன்மீக அமைப்புக்கும் இன்னைக்கு வரலும் கூட இருக்கு. ஆனா இதுல இருந்து டோட்டலா ஒரு புதிய மாதிரியான ஒரு விஷயம் ஐயா கண்டுபிடிச்சதுதான் மனித குலத்துக்கே கிடைச்சிருக்கிற மாபெரும் சொத்துன்னு நம்ம சொல்றோம். ஐயா கண்டுபிடிச்சது என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உன்னுடைய மன இயக்கங்கிறதே தோன்றி தோன்றி மறையக்கூடிய ஒரு இயக்கம். அதாவது அவர் வந்து மெயின் கோருக்கே போயிட்டாங்க, அதுக்கு போறதுக்கு ஏகப்பட்ட ப்ராடக்ட் கொடுத்துதான் மத்த இயக்கம்லாம் ட்ரை பண்ணுது. இவர் வந்து நேர கோர் மெசேஜுக்கு போயிட்டாரு. அங்க இருந்துதான் அந்த இடத்துலயே ஸ்டாப் பண்ணு. ஸ்டாப் பண்றதுன்னா இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கேன்ட்டார். மன இயக்கத்துக்கு நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் புரிதல். இப்போ இது புரிஞ்சுக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம வந்து நமக்குள்ள நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப ஐயா சொல்றாரு, இந்த மீட்டிங் தொடர்ந்து கேட்கறதுனால உங்களுக்குள்ள மாறுதல்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் தூண்டுதல் தான். நீங்க உங்களுக்குள்ள முடிவுக்கு வந்தாக மட்டும்தான் உங்களுக்கு அது வேலை செய்யும். நீங்க முதல்ல வந்து அது, அதாவது என்னன்னு சொன்னா, உங்களுடைய மன இயக்கம் உங்களுக்கு கட்டுப்பட்டது இல்லைங்கிறத நீங்க கண்டுபிடிங்க. அதை உங்களுக்குள்ள நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும் முதல் பாயிண்ட். அப்புறம் கண்டுபிடிச்ச வாட்டி இதை தவிர வேற எதுவுமே தீர்வு இல்லை அப்படிங்கறதுல நீங்க தீர்க்கமாக உறுதியா வரணும். இதுதான் ரைட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பினிஷ் பண்ற. அதாவது வேற ஏதாவது நான் அதை பண்ணி பார்க்கலாமா, இதை பண்ணி அப்படின்னா ஆக்சிலேஷன் இருந்ததுனாவே நம்ம மைண்ட் வந்து இந்த புரிதல்ல காம்ப்ரமைஸ் ஆகல, இதை தாண்டி ஏதோ எதிர்பார்க்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அங்கல அவர் சொல்லவே இல்லை. நீங்க மனோ இயக்கங்கிறது நமக்கு கட்டுப்பட்டது இல்லை, அது நேச்சுரலா செயல்படுற இயக்கம் அப்படிங்கறத நீங்க உங்களுக்குள்ள கண்டுபிடித்தால் மட்டும்தான் இந்த புரிதலே வேலை செய்யும் அப்படிங்கறத நீங்க முதல்ல கண்டுபிடிங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது, ஏன்னா நிறைய பேரு ஏதோ இந்த வீடியோ திரும்ப பார்த்தா மாறுதல் அடையுமான்னு கேக்குறாங்க. இது வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு விஷயம் இருக்குதுங்கிறதான் சொல்றமோ தவிர, இப்ப வந்து என்னன்னா, மாஸ்டர் வந்து நீச்சல் சொல்லித்தராரு அப்படின்னா, நீச்சல் அடிக்கிறது நீங்க, ஸ்விம் பண்றது நீங்க, நல்லா புரிஞ்சுங்க. என்னதான் மாஸ்டர் சொல்லி கொடுத்தாலும் அது அப்படியே உங்ககிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகாது. உங்களுடைய லாங்குவேஜா மாறி நீங்க என்ன சொல்றனா, இப்ப வந்து இன்னும் இப்படி கூட சொல்லலாம். ஒரு 10 பொருள் ஒரு சாம்பார் வைக்கிறதுன்னு வச்சுக்குவோம், எல்லாருக்கும் காமனா ஒரே அளவு ஒரே கிராம் கொடுத்துடலாம். செயல்முறை எப்படிங்கிறதையும் ஒரு டெமோ கொடுத்துடலாம். 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும், 5 நிமிஷம் இதை கலக்கணும், அதை கலக்கணும், என்ன கூட கொடுத்துரும். 10 பேரும் சாம்பார் வைக்கிறாங்க. நீங்க ஃபைன் டியூனா செக் பண்ணீங்கன்னா 10-ம் 10 டேஸ்ட்ல தான் இருக்கும். பொருள் ஒண்ணு, செயல்முறை ஒண்ணு, டேஸ்ட் மட்டும் டிஃப்ரெண்டா வருது. என்ன காரணம்? அவங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி அங்க ஏதாவது ஒரு டியூன் ஆஃப் சேஞ்சில அது மாறி போயிடும். இதுதான் நேச்சர். அது மாதிரி நம்ம மன இயக்கங்கிறது நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது, அது வந்து நேச்சுரல், இன்னொன்னு மாதிரி பண்றதுனால மாறாது அப்படின்றத முதல்ல நாம முடிவுக்கு வந்துட்டா பெரிய இதுல இருந்து நாம ஒரு ரிலீஃப் ஆயிடுவோம். இப்படி புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து என்னுடைய நெகட்டிவ் எண்ணத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த எஃபோர்ட்டும் முயற்சியும் பண்ணல.
எனக்கு இருக்கிற அந்த தப்பு தப்பா வர்ற எண்ணங்களை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த எஃபர்ட்டும் போடல. ஓகேவா? ஒரு சில பேட் ஹேபிட் இருந்துச்சு, அதெல்லாம் மாத்தணும்னு சொல்லியும் எந்த எஃபர்ட்டும் போடல. ஆனா என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனோ இயக்கங்கிறது நம்ம கட்டுப்பட்டது அல்ல அப்படிங்கறதுல மட்டும் தெளிவாயிட்டோம். ஆக்சுவலா ஒரு விஷயம் நமக்கு நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, நம்ம என்ன பண்ணாலும் அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்றத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து எதிர்மறை எண்ணத்தை ஜெயிக்கணுங்கிற முயற்சி நமக்கு இல்லை, இந்த வேண்டாத எண்ணத்தை நீக்கணுங்கிற முயற்சியும் கிடையாது. பேடியா இதெல்லாம் இதெல்லாம் வந்து டைரக்டா நம்ம ரிலீவ் ஆகும்னு எந்த எஃபர்ட்டுமே கிடையாது. புரியுதுங்களா? மனசு இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லைங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம விடுபடும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நேரடியா தெரிஞ்சு நம்மளால எந்த மன அனுபவத்தையும் வெற்றி கொள்வதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. நீங்க வெற்றி கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா கையை பிடிச்சிக்கிட்டு விடாம இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம். நேரடியாக நமது நமக்கு தெரிஞ்சு எந்த ஒரு தாட்டும் எண்ணங்களும் நம்மளை விட்டு போறதுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாம் அறியாத நிலையில் மட்டும்தான் அது எப்படி வந்து நமக்கு தெரியாம நமக்குள்ள வந்துச்சோ அது மாதிரி நமக்கு தெரியாம தான் நம்ம விட்டு போகவும் முடியும், வேற வழியே கிடையாது. தெரிஞ்சு போறதுங்கிறது நோ சான்ஸ். அப்புறம்தான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, கார் டிரைவிங் ஐயாவதுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கார் டிரைவிங் உங்ககிட்ட நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன், அதனால அதை நான் திரும்ப சொல்ல. கார் டிரைவிங் வந்து ஒரு பர்ஃபெக்டான டிரைவ் ஓட்டக்கூடிய தன்மையை ஒரு 3 மாசத்துல பெற்றேன். அப்போ வந்து எனக்கு வந்து இது இந்த புரிதல் மேல ஒரு நம்பிக்கை வரணும்ல, எஸ் இதுல வந்து ஒரு விஷயத்த நான் அச்சீவ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, பேட் ஹேபிட்ஸ்ல இருந்த தாக்கம் வீரியம் முன்ன விட குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றத அனுபவபூர்வமா உணர முடிச்சு. ஏன்னா முன்பு மகிழ்ச்சியை கொடுத்த விஷயம் இப்ப மகிழ்ச்சியை கொடுக்கல. பொருள் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா அது மகிழ்ச்சியை தரல. அப்ப நம்ம கிட்ட என்னமோ ஒண்ணு சேஞ்ச் ஆயிருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்படிதான் நான் பார்த்தேன். இப்படி பாத்தீங்கன்னா, இப்படி எல்லாத்துல இருந்துமே உள்ளுக்குள்ள வந்து ஒரு சின்ன மாதிரியான ஒரு மாற்றம் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. அப்புறம் பார்த்தாக்கா கடைசியா வந்து தன்னுணர்வுங்கிற ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி. ஏன்னா அப்புறம் ஒன்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்றோம்ல, ஆராய்ச்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா புலம் மனம் அதை கடந்து அப்படியே போயிட்டே இருந்தா லாஸ்டா நம்மளால பிரிக்கவே முடியாத ஒரு உணர்வு என்ன அப்படின்னு பார்த்தா செல்ஃப் ஃபீலிங்னு சொல்லலாம், இல்லை தன்னுணர்வுன்னு சொல்லலாம். அந்த தன்னுணர்வு மட்டும்தான் நமக்கு தெரியற ஹையஸ்ட் ஃபீல். அதுக்கு மேல வேற எதுவும் பிரிக்க தெரியும். அந்த தன்னுணர்வே தான் நாம் ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் போது நம்ம இயல்புங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஆப் மாற நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஆப்ஸ் மாதிரி அதுல அந்த தன்னுணர்வு ரியாக்ட் ஆன உடனே அதுக்கு தக்கன மாதிரி அந்த உணர்வு சேஞ்ச் ஆகுது. கோபமா, பயமா, வெறுப்பா, காமமா, என்னவோ ஒண்ணு ஆகி கொஞ்ச நேரம் தோன்றி மறைஞ்சிட்டு மறுபடியும் அது தன்னுணர்வா போயிடுச்சு. அதே மாதிரி புலன்களிலையும் இது வந்து மனசுல இந்த மாதிரி நடக்கிறது. எண்ணங்கள் எல்லாம் வந்து மனசுல உணர்வுகள்லாம் அந்த மாதிரி வந்து போகும். புலன்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு பொருளை பாக்குறோம்னா அந்த தன்னுணர்வு தான் அந்த கண்கிற புலன் வழியா ஒரு காட்சியை காமிச்சிட்டு மறைஞ்சிருது. இப்ப வந்து நம்ம உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்ம சென்ஸ் எல்லாமே வந்து லிமிட்டெட் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து ஒரு உங்க கண்ணுனால எவ்வளவு அளவுக்கு பார்க்க முடியும்? முழு ஆகாயத்தையும் விரிஞ்ச லெவல் பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சின்னதுக்கு மேல நம்மளால பார்க்க முடியாது. அப்படின்னா அந்த பொருள் இல்லைன்னு அர்த்தமா, நம்ம கண்ணுக்கு தெரியலன்னு அர்த்தமா? அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருள் இருக்கிறதுங்கிறது உண்மை, அதுல நமக்கு நம்ம அறிவுக்கு தெரியுது பொருள் இருக்குது, என் கண்ணுக்கு தெரியல. அதுக்குன்னா சின்ன சைஸ் இருக்க முடியும்னு நம்புது. இதுக்குன்னா இதை தாண்டியும் இருக்குது, எனக்கு இவ்வளவுதான் தெரியுதுன்னு. இது மாதிரிதான் காதல கேட்கறது, முகர்றது, சாப்பிடுறது, எல்லாத்துலயுமே அப்படித்தான்.
ஸோ நம்மளுடைய இந்த சென்சரி ஆர்கன்ஸ் எல்லாமே ஒரு லிமிட் எல்லைக்கு உட்பட்டது. இது மாதிரி தான் மன இயக்கங்கிறது அனுபவங்களும் தோன்றி மறைகிறதுங்கிறது ஒரு வடிவம் எடுத்து மறையிற ஒரு எல்லைக்கு உட்பட்டு மறையிற ஒரு விஷயம். ஆனா என்னன்னா இதுக்கு எல்லா ஆதாரமா இருக்கிறது தான் அந்த மெய்ப்பொருளோட இயக்கம். அதுல நம்மளால உணர்ற ஒரே ஒரு ஹையஸ்ட் உணர்வு தன்னுணர்வு தான். அந்த தன்னுணர்வு மேல நம்ம கவனம் செலுத்த வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நாம் எதிர்கொள்ற சூழ்நிலை என்ன பண்ணணும்னு நம்ம விட்டுட்டோம்னா தன்னுணர்வுக்கு போகணும்னு கூட இல்லை. நமக்கு பிராக்டிக்கலா என்ன சாத்தியம் அவ்வளவுதான். நாம் எதிர்கொள்ற சூழ்நிலைக்கு மனோரீதியா என்ன வந்திருக்குதுங்கிறத அறிவுபூர்வமா தெரிஞ்சுக்கிட்டு வெளியில செயல் ரீதியா என்ன பண்ணணுமோ நமக்கு தேவையினாலும் செஞ்சுக்கலாம், மற்றவங்களை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு செய்யணும்னாலும் செய்யலாம். மற்றபடி நம்மளை நிர்வாகம் பண்றதுக்கோ சரி பண்றதுக்கோ எந்த வேலையும் இல்லை. நம்ம அனுபவங்கள் உணர்வுகள் எல்லாமே தோன்றி மறையக்கூடியவை தான். அது எல்லாமே செகண்ட்ஸ் தான் அப்படின்ற ஒரு இதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சில நேரம் அழுத்தம் ஏதோ ஒரு நம்ம கிட்ட இருக்கிற இயல்பு, இதனால கொஞ்ச நாள் ஒரு அரை நாள் ஒரு நாள் கூட போராடலாம். ஆனா எப்படி போராடினீங்கனாலும் நீங்க இருக்கிற நிலையை விட நீங்க வந்து இந்த தவிர வேற எதுவும் இல்லை இதுதான் அல்டிமேட் அப்படின்ற முடிவுக்கு நீங்க வந்து இதை தவிர வேற நமக்கு வழியே கிடையாதுங்கிற முடிவு நீங்க வந்துடும். புரிதல தவிர வேற சிந்தனைக்கே போகாம இதைத்தான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க முழு மனதோட இதுக்கான நம்ம கண்டுபிடிப்பு கரெக்ட் தான், இதை தவிர வேற எங்கேயும் போக கூடாதுங்கிற முடிவு நீங்க வந்து இருந்துட்டு பாருங்க, நிச்சயமாக உங்களால உணர முடியும். இது வந்து நீங்க உங்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தினாலதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். தவிர வேற எப்படியுமே வேற எப்படி நம்ம வந்து என்ன சொல்றது, இது அவங்களுக்கு அவங்களுக்குள்ள ஏற்படுற மாற்றம், இது வேற எப்படியுமே சொல்ல முடியாது. வேற எப்படி சொன்னாலும் இப்ப வந்து நான் ஃபீல் பண்ணதைத்தான் நான் சொல்றேன். அது மாதிரி நீங்க ஃபீல் பண்ணவங்க நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ நீங்க ஷேர் பண்ணலாம், அப்படித்தான் முடியுமோ தவிர மற்றபடி வந்து நாம சொல்றது எல்லாமே ஒரு ஐடியா அவ்வளவுதான். இந்த மாதிரி இதுவரையில் ஆன்மீகத்துல என்னென்ன முயற்சி பண்ணியிருந்தாலும் இந்த புரிதல் மாதிரி வேலை செஞ்சு மாற்றம் ஏற்படவே இல்லை. ஆனா நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே நாளுக்கு நாள் அந்த ஷார்ப் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது டக்குரு, அதை நம்ம தெரியாம கொஞ்ச நேரம் ஒரு விஷயத்த கேட்கறோம், கொஞ்ச நேரம் மனசு ஒரு பதட்டமாவோ எமோஷனலாக இருந்தால் கூட கொஞ்ச நேரம் தான், இதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை பண்ணவும் முடியாது அப்படின்ற முடிவுக்கு நம்ம வந்த உடனே அந்த விஷயத்தோடைய வெயிட்டேஜ் அப்படியே ஒன்றும் இல்லாமல் அப்படியே காணாமல் போயிடுது. எதுவே ஆயிட்டாலுமே எத்தனையோ நம்ம நிகழ்வுகள் ஒரு துக்ககரமான நிகழ்ச்சிகள் எத்தனையோ விஷயங்களை கூட சந்திக்கிறோம், சந்திக்காமலாம் இல்லை எல்லாம் சந்திக்கிறோம். எதுவே வந்தாலும் கொஞ்ச நேரத்துல சரி ரைட் ஓகே சரி வேற என்ன செய்ய முடியும் ரைட் இங்க அடுத்து சாத்தியமா என்ன செய்யலாம் அப்படிங்கிற மைண்டுக்கு நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ஈஸி கோயிங், அடுத்தது என்ன நெக்ஸ்ட் சாத்தியமா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம மாறி வர்ற மனநிலைக்கு இந்த புரிதல் நம்மளை அறியாமல் அழைத்து வந்து விடுகிறது. இத வந்து எவ்வளோ சொன்னாலும் அவங்கவுங்க அனுபவம், அதாவது என்ன சொல்ற நம்ம வந்து அந்த அனுபவத்தை நோக்கி இந்த முயற்சி இல்லை, இதுதான் நீங்க வந்து உங்க உங்க எஃபோர்ட் வந்து அனுபவத்தை நோக்கி இருக்கக்கூடாது, புரிஞ்சுதுங்களா? அதாவது உங்களோட எஃபோர்ட் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா மனசோட இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லைங்கிற கண்டுபிடிச்சிட்டு எந்த உணர்வுகளையும் பந்தம் அதாவது அதை தானா தோட்டி மனதில் நமக்கு அங்கே வேலை இல்லைன்றதுல தான் நீங்கள் முடிவு போடணுமோ தவிர உங்களுடைய இதை சேஞ்ச் பண்ணணுங்கிற எஃபெக்டுக்கு நீங்கள் எந்த இதுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து நம்மளுடைய முயற்சியே இல்லாமல் அது தன்னால் மாறுறத நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு இட்ஸ் டேக்ஸ் சம் டைம். நான் என்னுடைய லைஃப்ல நிறைய விஷயங்களை அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தமிழே சரியா எழுதாத நான் என்னை பெருமைப்படுத்திக்கிட்டு சொல்றதாக நினைக்க வேண்டாம், 10 வருடமா கேள்வி பதில் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஜென் கதைகள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம படிக்கிற ஜென் கதைகள்லாம் ஜியோமணியும் நானும் உட்காந்து
என்ன சொல்றது, டைரக்டர் உட்காந்து ஒரு ரூம் போட்டு சிந்திப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்ண கதைகள் தான் பல ஜென் கதைகள். அது போக பாத்தீங்கன்னா இந்த பேட் ஹேபிட்டுக்கெல்லாம் வந்து ஐயாவுடைய கான்செப்டை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் புரிஞ்சுக்கிட்டது ஒரு வடிவமைச்சு பண்ணதுதான் தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டு, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். அதாவது என்ன சொல்றேன்னா, ஈஸியா இன்னொருத்தருக்கு எப்படி அந்த விஷயத்த கம்யூனிகேட் பண்றது, நாம புரிஞ்ச வாக்குல சொல்லும் போது அவங்களுக்கு சொன்னா ஈஸியா இருக்கும். அதுதான் ஐயா சக மாணவனுடைய பள்ளி மாணவனுடைய முயற்சின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான எஃபெக்ட் இப்படி எவ்வளவோ சேஞ்சஸ் நமக்குள்ள ஏற்பட்டு இதுக்கெல்லாமே இது என்னன்னு கேட்டீங்கன்னா பிசினஸ் அங்கங்க எல்லாம் நம்மளுடைய அத்தனை ஃபங்க்ஷன்லையும் ஈச் அண்ட் எவரி செயல்லையுமே புரிதலோட தான் நம்மளது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது, செயல்பட முடியுது. அதுக்கெல்லாமே இந்த புரிதல்னால தான் நமக்குள்ள இத்தனை மாற்றமும் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறதத்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். புரிஞ்சுக்கிட்டா இந்த ஆறு வந்து நல்ல வேகமா ஓடனா நம்மளால பழிச்சுன்னு தெரியும். ஆனா நிக்கிற மாதிரி இருக்கும், ஆனாலும் ஒரு பேப்பர்ல நீங்க கப்பல் மாதிரி செஞ்சு விட்டீங்கன்னா மூவ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், தண்ணி போறது கூட தெரியாது, அந்த கப்பல் நகருதுன்னா தண்ணி போறதுன்னு ஒரு இயக்கம் இருக்குது இல்ல. அது மாதிரி நமக்குள்ள ஒரு மனோ இயக்கம் வந்து எல்லா எண்ண உணர்வுகளையும் ஃப்ளோ பண்ணிட்டு இருக்குது அப்படின்றத நீங்க உணர்ந்துருவீங்க. உணர்ந்துட்டா எல்லாமே ஃப்ளோ தான், தேக்கமே அங்க கிடையாது, தங்கிறதுங்கிறது எதுவுமே இல்லை. அதனாலதான் ஒரு வெயிட்டேஜா நம்ம வந்து ஒரு ஒரு பிரச்சனையெல்லாம் நீங்க சஃபர் ஆயிட்டு நம்ம படுத்தோம்னு வச்சுக்கோங்க, காத்தால பாருங்க நல்ல இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்துட்டீங்கன்னா என்னதான் ஒரு பெரிய சஃபரிங்கான மேட்டர் நீங்க டீல் பண்ணி ரொம்பவே வெயிட்டேஜ் ஆகி படிச்சீங்கன்னா கூட காத்தால ஃப்ரெஷ்ஷா எழும்பும் போது பாத்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஃப்ரெஷ் அப் ஆயிடும். அது மாதிரி எல்லாத்தையும் அது வந்து ஃப்ளோ பண்ணிடும், நேச்சுரலாவே ஃப்ளோ பண்ணிடும். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு இந்த புரிதல். இதனால ஏகப்பட்ட பேர் பல மாத்திரைகள் மருந்துகள் இருந்து விடுபட்டு கண்கூட பார்த்துருக்குறோம். அதனால மித்தது எல்லாத்துக்கும் ப்ராடக்ட் இருக்குது. இங்க வந்து புரிதல் தான் ப்ராடக்டே, புரிஞ்சுக்கிறது தான் ப்ராடக்டே, மித்ததுக்கெல்லாம் மெட்டீரியல்ஸ் இருக்குது. இங்க அப்படி கிடையாது, இங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் மெட்டீரியல். அதனால அப்படி புரிஞ்சுக்கிட்டு விடுபடுறது தவிர வேற வழி இல்லை. இப்போ வந்து இந்த அளவுல இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்களும் இது மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க, ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சிருப்பீங்க, பிறகு முக்கியமான ஏதோ பிரச்சனைகள் தான் விடுபட்டுருப்பீங்க. இதை வந்து நீங்கள் வந்து நண்பர்கள் வந்து தயவு செஞ்சு பதிவிடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். பதிவிட்டீங்கன்னா ஒரு நியூ கம்மர்ஸ் இல்லை இதில் பயணம் பண்ணிக்கிறவங்க கூட அது நிச்சயமாக ரைட்டு, ஓ நாம் கூட இப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல தூண்டுதலாக முயற்சியாக அமையுங்கிறது தான் என்னுடைய முயற்சி. இது போக இன்னும் என்ன சொல்லிக்கிறோன்னா, நாம் வந்து ஒரு 3 நாள் கேம்ப் வந்து டிசம்பர் மாதம் சேல பகவத் பவன் ஆசிரமத்தில் 3 நாள் வகுப்பு நடைபெறுகிறது. 24, 25, 26 3 நாள் வகுப்பு நடைபெறுகிறது. 23, 24, 25 வெள்ளி இல்லை 25 சனிக்கிழமை 24, 25, 26 3 நாட்கள் வகுப்பு நடைபெறுகிறது. அதில் வந்து நல்லா புரிஞ்சிக்கிட்டவங்க கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில், இன்னும் ரொம்ப லிமிட்டெட் சீட்ஸ் தான் இருக்குது, வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 3 நாட்கள் நமக்கு வெளி சிந்தனைகள்லாம் இல்லாமல் இந்த விஷயம் மட்டுமே புரிதல், நம்ம மனோ இயக்கம் கட்டுப்பட்டது இல்லைங்கிறத மட்டுமே 3 நாட்கள் ஆழமாக திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிற போது நமக்குள்ளே வந்து அந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆழமாக ஒரு பதிவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பல கோணங்களில் நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா,
அதுக்கு முன்ன நீங்க ஒரு விஷயத்த பாக்குறதும் இந்த கேம்புக்கு அப்புறம் நீங்க பாக்குறதும் வந்து டோட்டலா வேற மாதிரி ஒரு புது டைமென்ஷன்ல இருக்கும். உங்களுக்குள்ளேயே அந்த புரிதல் தான் நமக்கான தீர்வு அப்படின்னு நீங்க வர்றதுக்கு கூட அது ரொம்ப உதவி செய்யும். அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா உங்க நண்பர்கள் யாராவது வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்கோ நீங்க கலந்துக்குங்க. அவங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனையும் ரிலீஃபையும் அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது போக உங்களில் யார் உங்களுடைய அனுபவத்தை பேச வருகிறீர்கள், நீங்கள் புரிந்து கொண்ட பிறகு உங்கள் வாழ்க்கையில் மாறிய மாற்றங்களை பகிரும்படி அன்புடன் அழைக்கிறேன். வாங்க எல்லாரும் சொல்லணும் சரியா, அப்பதான் வந்து எல்லாருன்னா கொஞ்சம் சொன்னீங்கன்னா தான் இன்னொரு சிலருக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ரிக்வெஸ்ட். யார் சொல்ல வரீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். எனக்கு வந்து நீங்க சொன்னது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் மத்தியானம் டிப்ரெஸ்டா இருந்தேன், அப்புறம் இப்போ வந்து ஹாப்பியா இருந்தது எனக்கு நீங்க சொல்லும் போது. இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு அந்த உணர்வு வந்து கொஞ்ச நேரம் தான் எங்கிறது புரிஞ்சுது. முன்ன வந்து புரிய நான் தான் ஹோல்டு பண்ணிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சது. எனக்கு நான் ஹோல்டு பண்றேன்னு புரியல. நீங்க இப்ப சொல்லி கொடுத்தோடனே தான் அந்த செகண்ட்ஸ வந்து நான் தான் ப்ரொலாங் பண்றேன்னு புரிஞ்சுது. அது நானா செகண்ட்ஸ வந்து நான் வளர்த்திட்டே போறேன்னு எனக்கு புரிஞ்சுது. நீங்க ஸ்கேல் பண்றீங்களா அங்கிள்? கரெக்ட்மா, புரியுது. கரெக்டா தான் புரிஞ்சிருக்கிற, அவ்வளவுதான், சரியா போச்சு. ஏன்னா மத்தவங்களை சொல்ல முடியாதனால என்ன நான் சொல்லி சொன்னேன், வேற ஒன்றும் யார ஸ்கேல் பண்ணி பார்க்கலாம்னு கேட்டீங்க. என்னால இல்ல 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 அப்படி நான் சொல்லல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். ஓகே ஓகே ஓகே. இந்த கிட்டார் பிரேஸ்லெட் எப்படி இருக்கு? நாம வந்து அப்புறம் பேசுவோம் சரியா? ஓகே ஓகே. வேற யாராவது கேள்விக்கு அது பதில் ஆன்சர் பண்ண விரும்புனீங்கன்னா, இல்லை உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேச விரும்புனீங்கன்னா கொஞ்சம் ஆன்சரைஸ் பண்ணுங்க, நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க. இது வந்து மற்றவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் உபயோகப்படணும். அதனால உங்களுடைய புரிதல் மூலியமா நீங்க புரிஞ்சுக்கிட்டது எப்படி என்னங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாருமே எந்த ஆன்சரைஸும் யாருமே பண்ணல. இது நம்ம வந்து சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தானே கேட்குறோம். சொல்லுங்களேன், புரிதல் மூலியமா உங்களுக்குள்ள என்னதான் நிகழ்ந்திருக்குதுன்னு கூட சொல்லணும்ல, சொன்னா தானே பரவாயில்ல. சரி, முத்துகிருஷ்ணன் மோகன் அப்படிங்கிற வந்திருக்காரு. ஐயா நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம், சொல்லுங்க. இது கேள்வி பதிலா இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லணும். சரி பரவாயில்ல, கேள்வி இருந்தா தான் கேளுங்க. நன்றி. வேற யாராவது ஆன்சரைஸ் பண்றீங்களா, இல்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதுன்னா கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட கொஞ்சம் சொல்லுங்க.
யாராவது உங்க புரிதல் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எல்லாருமே முழு ஞானி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. சரி, வேற யாரும் சொல்ல விரும்பல இல்ல சொல்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா இது நாம கொஞ்சம் கேள்வி பதில்னா கூட கேட்கலாம். நீங்க உங்களுக்கு என்ன கூட கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். ஏதாவது விரும்புனீங்கன்னா கேளுங்க. எப்படி எதுவும் இல்லை அப்படின்னாக்கா நம்ம ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்றதுனா கூட பண்ணிக்கலாம். நான் கேட்கலாமா அங்கிள்? கேள்வி கேட்க வரல, அதனால நாம இந்த அளவில் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் இரவு வணக்கம். நன்றி.